கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிருஷ்ணதேவரார் கேட்ட இந்த கேள்விகளுக்கு விடை கூற முடியாமல் அனைவரும் திணறி போய் சிலையென அமர்ந்திருந்த அக்கணம், அரசே, உங்கள் கேள்விகளுக்கு நான் விடையளிக்கிறேன். குரல் வந்த திசை நோக்கி அனைவரும் நோக்கினர். அங்கே புன்னகையுடன் தென்னாலிராமன் நின்றிருந்தான். அரசனை நோக்கி வந்த அவன் பின் அவரை பணிவுடன் வணங்கி, அரசே, கடவுள் எங்கே இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவைதானே உங்கள் கேள்விகள்? அரசர் ஆம் என்கிற திணிசில் தலையை ஆட்ட, பின்னர் தென்னாலிராமன் அவரிடம் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வர சொல்லுமாறு பணிக்க மெழுகுவர்த்தியும் வந்தது. அவன் அதை ஏற்றிவிட்டு பின் அரசரை பார்த்து, அரசே, இந்த மெழுகுவர்த்தியின் தீபம் எந்த திசையை காட்டுகிறது என்று கேட்க, அரசரும் மெல்லிய குரலில், அது மேல் நோக்கி காட்டுகிறது, எந்த திசையையும் குறிப்பிட்டு காட்டவில்லை என்றார். அடுத்த கணம் மெழுகுவர்த்தியை திருப்பி திருப்பி மேலும் கீழும் குறுக்கும் நெடுக்குமாக வைத்தான் தென்னாலிராமன். ஆனால் அப்போதும் தீபம் மேல் நோக்கியே நின்றது. இப்போது அவன் அரசரை நோக்கி நிதானமாக, நல்லது அரசே, நாம் தீபத்தை சாட்சியாக ஏற்றுக்கொண்டு கடவுள் நமக்கு மேலே இருக்கிறார் என்பதை அறிவோமாக. ஆக அவர் வேறு எந்த திசையிலும் இல்லை. அரசர் அதை ஆமோதிப்பது போல் அவனையே பார்த்தார். தென்னாலிராமன் தொடர்ந்தான், அரசே, அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, கடவுள் எப்படி இருக்கிறார்? இதற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் எனக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் வேண்டும் என்றான் புன்னகையுடன். அடுத்த கணம் ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. இப்போது தென்னாலிராமன் அரசரை பார்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க அரசரும் பதில் கூற ஆரம்பித்தார். அரசே, இந்த கிண்ணத்தில் உள்ள பாலில் கொஞ்சம் தயிர் சேர்த்தால் என்னவாகும்? தயிராகும். நன்று. அந்த தயிரை கடைந்தால் வெண்ணெயாகும். அந்த வெண்ணெயை உருக்கினால் அது நெய்யாகும். ஒப்புக்கொள்கிறீர்களா? கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம்? அரசர் புன்னகையுடன் பதிலளிக்க, நன்று அரசே, இந்த பாலில் எந்த பாகத்தில் தயிரும் எந்த பாகத்தில் மோரும் எந்த பாகத்தில் வெண்ணையும் எந்த பாகத்தில் நெய்யும் இருக்கிறது என்று பிரித்து காட்ட முடியுமா? அவன் முடிப்பதற்குள் அவசரமாக இடையே குறுக்கிட்டார் அரசர். அது எப்படி முடியும்? எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று அடக்கம் என்றார். அதுபோலத்தான் கடவுளும் அவரவர் எங்கும் நீக்க மர எல்லாமாயும் வியாபித்திருக்கிறார். அவர் இல்லாத பொருள் உலகில் எதுவும் இல்லை என்றான். இப்போது அரசர் தொடர்ந்தார், சரி, இரண்டு கேள்விகளுக்கு சரியான விடையளித்தாய், என் மூன்றாவது கேள்விக்கு பதில் கூறு. கண்டிப்பாக அரசே. அதாவது கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதுதானே உங்கள் மூன்றாவது கேள்வி? ஆம் என்று அரசர் பதிலளிக்க தென்னாலிராமன் தொடர்ந்தான், அரசே, நான் உங்கள் இரண்டு கேள்விகளுக்கு சரியான விடையளித்து விட்டதால் நான் உங்களுக்கு இப்போது குரு, நீங்கள் எனக்கு சிஷ்யன். எனவே குரு கீழேயும் சிஷ்யன் மேலேயும் இருப்பது சரியல்ல. எனவே நீங்கள் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து கீழே நில்லுங்கள். நான் அங்கே அமர்ந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். தென்னாலி இப்படி சொன்னதும் அரசர் அவனை அரியணையில் உட்கார வைத்துவிட்டு கீழே இறங்கி நின்றார். அடுத்த கணம் தென்னாலிராமன் உரத்த குரலில், யாரெங்கே இந்த மதிகட்ட மன்னனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள் என்று கட்டளையிட, இப்போது அரசனும் அவையோரும் திகைத்து போய் நிற்க அங்கே அமைதி நிலவியது. தென்னாலி சிரித்து கொண்டே, அரசே, பயப்பட வேண்டாம், நான் அரசனாக நடித்தேன், அவ்வளவுதான். சற்று முன்னர் தாங்கள் அமர்ந்திருந்த அரியணையில் இப்போது இறைவன் என்னை அமர வைத்ததுடன் உங்களை என் ஆணைக்கு அடிபணிய வைக்கும் சாதாரண மனிதனாகவும் மாற்றிவிட்டார். இதைத்தான் இறைவன் இப்போது செய்தார். ஆம், ஆண்டியை அரசனாக்கவும் அரசனை ஆண்டியாகவும் அந்த ஆண்டவன் ஒருவனாலேயே முடியும். அவனின் வார்த்தைகளில் பொதிந்து கிடந்த உண்மைகளை உணர்ந்த கிருஷ்ண தேவராயர் அவனை பாராட்டியதோடு இறைவனுக்கும் அவனுக்கும் நன்றி கூறினார். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.